தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் BS6 மினி டூரிஸ்டர் பஸ். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவை நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஆம்னி பஸ் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் டூரிஸ்ட் பஸ் ரிவ்யூ கூட பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. பட் ஃபஸ்ட் டைம் மினி டூரிஸ்டரை வந்து நம்ம வந்து ரிவ்யூ ஆர் வ்ளாக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி நிற்கிதுல சுகம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், இவங்களுடைய பிராண்ட் நியூ மினி டூரிஸ்டர். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் லேலேண்ட் BS6 வந்திருக்கிற மொதல் மினி டூரிஸ்டர் பஸ் இது தான் தமிழ்நாட்டிலேயே. அண்டு இதை பற்றின ப்ளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சுகம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் லாஸ்ட் இயர் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், பாரத் பென்ஸ் பெரிய பஸ் அது ஆக்சுவலி. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது, மினி டூரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான பஸ் தான். பட் அதில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதுலேயும் இருக்குது, அதை நான் இந்த ப்ளாகில் காட்டுறேன். எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அந்த பஸ்ஸில் எப்படி மாசாக லைட்டிங்ஸ்லாம் பார்த்தோமோ எல்லாமே வந்து பக்காவாக இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா இதில் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர்ஸில் இருக்கும் சுகம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுடைய மினி டூரிஸ்டர் இன்டீரியர்ஸ். இங்கே வந்து ஆக்சுவலி டிஸ்கோ லைட்ஸ்லாம் இன்னும் ஆன் பண்ணல, இது நார்மல் இன்டீரியர் லைட்ஸ் தான். ரெண்டு ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸு, நடுவில் வந்து ப்ளூ கலர் டூம் டைப் லைட்ஸு, சைடில் அந்த ஸ்பீக்கருக்கெலாம் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப்பே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, என் ஃபேஸ்லாம் செம்ம பிரைட்டாக தெரியல. ரியர் கேமராவில் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கைஸ், இதில் வந்து ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்க்கு ஈக்குவலாக மாஸாக கொடுத்துருக்காங்க. அண்ணா ஒரு வாட்டி அடிச்சு காட்டுங்க போதுண்ணா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஆம்னி பஸ்ஸில் பார்ப்போம், பட் இதுலேயுமே வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ஹார்ன் ஒரு சிஸ்டம் இருக்கும்ல, அது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் சீட்டிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2+2 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ரோ மட்டும் 5 பேர் உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் புஷ்பேக் ஃபெசிலிட்டி கூட இருக்குது இந்த பஸ்ஸில். பட் நம்ம லாஸ்ட் டூரிஸ்ட் பஸ்ஸில் பார்த்த மாதிரி ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு சாயிற மாதிரி இருக்கும். ஆ, இதான் இதான் வந்து மேக்ஸிமம் சாயக்கூடியது. ஓரளவுக்கு அந்த புஷ்பேக் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் சீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சிக்கிறதுக்கான ஹேண்டில்ஸு, அண்ட் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரெஸ்ட் கூட கொடுத்துருக்காங்க. பட் நான் அட்ஜஸ்டபிள் டைப் தான். இந்த மினி டூரிஸ்டரில் லைட்டிங்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த லைட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. நான் எத்தனை லைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லட்டா லைனா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸு, அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளூ கலர் டூம் டைப் லைட்டிங்ஸு, இல்லை ரெண்டு. இது வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்கும், அண்ட் இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான லைட், இது ஆக்சுவலி ஸ்பீக்கரு, அதில் வந்து ஒரு க்ரீன் கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஏசி வென்ட் பக்கத்தில் ஒரு ப்ளூ லைட்டிங்ஸு, அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைட் ரைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் பக்கத்தில் ஒரு சூப்பரான வயலட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஏசி வென்ட்ஸு, ரெண்டு ஏசி வென்ட்ஸ் அட்ஜஸ்டபிள் டைப்பில் நல்லா சில்லுன்னு காற்று வருது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர், இது இங்கே ஒரு ஸ்பீக்கர், அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ரீடிங் லைட்ஸு, அதுக்கான சுவிட்சஸும் இங்கேயே இருக்குது. அடுத்து இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் தான் செம ஹைலைட். ஒரு டூரிஸ்ட் பஸ்னாலே நம்மளுக்கு லைட்டிங்ஸு, சவுண்டு, இந்த ரெண்டு தான் வந்து பக்கா பண்ணணும். சவுண்டுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது வந்து JBL ஸ்பீக்கர்ஸ். அது எத்தனை ஸ்பீக்கர்ஸ் பாருங்களேன், பின்னாடி ரெண்டு பெருசு பெருசாக இருக்கும், அண்டு எனக்கு முன்னாடி வந்து ரெண்டு இருக்குது பெருசு பெருசாக. அண்டு கீழே வந்து சீட்டுக்கு கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா ஏசி வென்ஸ், கீழே அங்கே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்டு இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிறது எல்லாமே சீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அதிரப்போது அது பத்தாதுன்னு சீட்டுக்கு கீழேலாம் அடியிலருந்துலாம் சவுண்டு வர மாதிரி
சீட்டுக்கு கீழேயும் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸில். டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய எல்இடி டிவியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் டிவி மட்டும்தான் இந்த ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது. டூரு ட்ரிப்புனாலே பார்ட்டி டைம் தான். அந்த பார்ட்டி டைமில் டிஸ்கோ லைட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த பாட்டு, அதாவது டால்பி அட்மாஸில் தெறிக்க விடுற பாட்டு கூட டிஸ்கோ லைட்ஸும் இருக்குது. டிஸ்கோ லைட்டிங்ஸ் வந்து மொத்தம் 3 சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் டைப்பு, ஒன்று எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன லைட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பால் டைப் டிஸ்கோ லைட்ஸு, பின்னாடி வந்து இந்த பாக்ஸ் டைப்பு, இதிலருந்து உங்களுக்கு வந்து லைட்டிங்ஸ் வரும் இந்த ஹோல்லேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்கோ லைட்டிங் சிஸ்டம் இது. இந்த மாதிரி ரொட்டேட்டபிள் டைப்பில் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி எந்த அளவுக்கு வந்து சூப்பரான எஃபெக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா டிஸ்கோ லைட்ஸையும் லைனாக ஆன் பண்ண சொல்லிட்டு அண்ணனை பாருங்களேன் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. நான் ஃப்ரெண்ட்டில் போய் காட்டுறேன் பாருங்கள் எஃபெக்ட். அப்படியே மூஞ்சிலாம் தெரிக்குது இல்லை கலர்களாக லைட்டு. இதுதான் வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இது தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டூரோ ட்ரிப்போ வரவங்க சும்மா ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடிட்டு, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது இந்த டிஸ்கோ லைட்ஸு. பாட்டு வந்து உங்களுக்கு என்னால் வந்து ஆக்சுவலி காட்ட முடியல, ஏன்னா பாட்டு போட்டால் உங்களுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்துடும். பட் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பாஸ் எஃபெக்ட்டு அப்படியே டங் டங்குன்னு செம்மையாக தெரியும் அந்த பாட்டு. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து நான் வீடியோவில் போட முடியாது காப்பிரைட் இஷ்யூஸ்னால. பட் டிஸ்கோ லைட்ஸை பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி அந்த மூணு சிஸ்டம்ஸும் வந்து செம்மையாக ஒர்க் ஆகுது. முக்கியமாக எனக்கு இந்த பால் சிஸ்டம் செம்மையாக பிடிச்சிருக்கு. செம்மல்ல அப்படியே நம்ம ஃபேஸ ஃப்ரண்ட்ல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம எஃபெக்ட் கிடைக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இருக்குது பாருங்கள், அதோடைய கண்ட்ரோலர் இங்கே இருக்குது, ஜேபிஎல் பிராண்டிங். ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது வந்து லைக், நான் ஏன் வந்து பிராண்டிங்கை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இவங்க யூஸ் பண்ணுறதுலாம் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். சும்மா ஏதோ ஒரு லோக்கல் ஸ்பீக்கரை வாங்கி போட்டோன்னு கிடையாது, எல்லாமே உள்ளே வந்து பார்த்து பார்த்து குவாலிட்டியாக வாங்கி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸோடைய மெயின் ஹைலைட்டான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே, BS6 தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபஸ்ட்டு மினி டூரிஸ்டரில் BS6 எடுத்து பாடி பில்ட் பண்ணியிருக்காது இவங்க தான். பார்த்தாலே தெரியும் அசோக் லேலாண்ட் BS6 இன்ஜின். அண்ட் சேசிஸ் வந்து கொஞ்சம் கம்மியான லென்த்து, 10 மீட்டர் சேசிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாக ஆம்னி பஸ்க்கு போகிற சேசிஸ் கிடையாது, அதோட கொஞ்சம் சின்ன லென்த்து. லாஸ்ட் டைம் நம்ம அந்த வீடியோ எடுக்கும்போது, பெரிய பஸ் வீடியோ இருக்குல்ல, அது எடுக்கும்போது ஓனர் நம்ம கூட இருந்தார். ஸோ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஒவ்வொரு விஷயத்தையும், எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ காஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் இந்த வாட்டி அவர் இல்லை. பட் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ செலவு பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. கொஞ்ச நேரம் இந்த அட்மாஸ்பியரில் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் தோணுது. பாட்டும் போட்டு விட சொன்ன அண்ணன் போட்டு விடுவார் தான். அண்ட் ஏசி சில்னஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது, வெளியில் அடிக்கிற ஹீட்டுக்கு இங்கே செம்மையாக இருக்கீங்க உட்காந்துருக்கிறது. பட் நம்ம வந்து கிளம்பி ஆகணும், சீக்கிரம் போய் ஆகணும். முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன், இந்த பாடியை வந்து பில்ட் பண்ணது யார், இந்த பஸ்ஸை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது ரோலெக்ஸ் கோச் கரூர். ஸோ அதை வந்து நான் ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்டில் காமிச்சிருப்பேன், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு இப்போ திருப்பி சொல்கிறேன். பஸ்ஸில் சார்ஜிங் பாயிண்ட்ஸுக்கும் பஞ்சம் இல்லை, 3 ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளக் பண்ணி அப்படியே ஃபோனை வந்து உள்ளே வச்சுக்கலாம். அண்ட் இந்த சூப்பரான இன்டீரியர்ஸை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு, செமையாக இருக்கலாம், அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் தான் தோணுது. சிலருக்கு வந்து அந்த கண்ணில் பட்டால் கொஞ்சம் கூசும், மற்றபடி நீங்கள் கொஞ்சம் திரும்பி நின்றுக்கிட்டீங்கன்னா அதை வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பஸ்ஸை பிடிச்சிருந்தா, சப்போஸ் நீங்கள் இதை ரெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன ரெண்ட்டு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட தர வாய்ப்பு இருக்குது. ஸோ டாடா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுகம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் உடைய மினி டூரிஸ்டர் வண்டி பற்றி இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான். இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மினி டூரிஸ்டர் பஸ் வந்து நாங்கள் புதுசாக எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஹைலைட்டான விஷயம் BS6. ஸோ அதனால தான் உடனே ஓடி வந்துட்டேன், ஏன்னா இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, சூப்பராக தான் பக்காவாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் பக்காவாக இருந்துச்சு. இப்போ கூட பாருங்களேன் எக்ஸ்டீரியரில் இருக்கிற லைட்டிங்ஸு, அதுவுமே செம்மையாக இருக்குல்ல. எல்லாமே பார்த்துருக்கோம், எக்ஸ்டீரியர் லைட்டிங், இன்டீரியர் லைட்டிங், அவங்க கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இவங்களுக்கு வந்து
நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டூரிஸ்ட் பஸ் ஆப்ரேட்டர் அண்ட் எஸ்சி ஆப்ரேட்டர். எஸ்சி பஸ்ஸஸும் வந்து கடலூர் விழுப்புரம் ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுகம் பற்றி தெரியாதவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இது. அண்ட் இந்த பஸ்ஸை நீங்கள் ரெண்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு 30-seater வண்டி, மொத்தம் 30 பேர் வந்து இதில் உட்காந்து வந்து ட்ராவல் பண்ணலாம். எல்லா விதமான ட்ரிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐவி ட்ரிப்ஸ், காலேஜ் ட்ரிப்ஸ், ஃபேமிலி டூர்ஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா இதை வந்து ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், சூப்பரான வண்டி. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.